இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்மளுக்கு எந்த விதமான நோயும் தாக்காமல் இருக்கணும், நம்மளுக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, உடல் எடையை அதிகமாக்குறதுக்கு, அதுக்கப்புறமா நம்மளோட உடம்புல ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வைத்தியம் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் எப்போவுமே நோய் நம்மளை அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நோய் அப்படின்றது இருக்கவே இருக்காது. நம்மளுக்கு வந்துட்டு கோடை காலத்தில், பன்னீர் காலத்தில், குளிர்காலத்தில், மழை காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். ஒரு சின்ன சளியாக இருந்தால் கூட அந்த சீசனில் நம்மளுக்கு ஒத்துக்காமல் வந்துடும். இந்த மாதிரி எந்த பாதிப்புமே இல்லாமல் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நான் இதை எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வேப்ப எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக எல்லாமே அளவுகள் வந்து கம்மியாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 25 ml அளவுக்கு கூட நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். வேப்பெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணெய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் தேங்காயை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அந்த விளக்கெண்ணெய் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வேப்பெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் சம அளவு எடுத்துக்கணும். இப்போ 50 ml எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எடுக்காமல் விளக்கெண்ணெய் வந்து ஒரு 25 ml, அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த மூணு எண்ணெயும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துருக்கிறேன்ல, அந்த விளக்கெண்ணெயில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வேப்ப எண்ணெய் கசப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணால், நம்ம அதிகமாக கலந்து வச்சுக்கும் போது நம்ம தினமும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட போகிறது கிடையாது. இது மூணுத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இதை வந்து பெரியவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க அப்படின்னா ஒரு 15 வயசுக்கு மேலேனா ஒரு 10 சொட்டு தினமும் இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த 10 சொட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. வெறும் 10 சொட்டு இருக்கிற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயை நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இரவு உணவை நம்ம சாப்பிடணும். இதனால் நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு ஏற்படவே ஏற்படாது. தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அடுத்து 5 வயசுக்கு மேலே 15 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஒரு 5 சொட்டு அளவுக்கு நாக்கில் தடவி விட்டிங்கனாலே போதும். இதை நீங்கள் தொடர்ந்து தினமும் செஞ்சுட்டே வரணும். இதை தினமும் செய்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவே ஏற்படாது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். நம்மளுக்கு மலச்சிக்கல் இந்த மாதிரியான எந்த பாதிப்பும் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. இப்போலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலேயே சர்க்கரை நோய் வந்து அதிகமாக இருக்கும். முன்னாடிலாம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை வியாதி வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் வந்துட்டு சின்ன வயசுலேயே இந்த சர்க்கரை வியாதிலாம் நம்மளுக்கு வந்துடுது. இதை நம்ம தினமும் எடுத்துக்கும் போது, நம்ம நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நோயெலாம் வரதுக்கு முன்னாடியே நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா தினமும் இரவு ஒரு 10 சொட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான நோயும் உங்களுக்கு தாக்கவே தாக்காது. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவுகள் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு 1 மாதத்துக்கு ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் வேப்பெண்ணையும் எடுத்துக்கோங்க. 25 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் கலந்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு தினமும் வந்துட்டு இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.